வணக்கம் மாணவர்களே இப்பொழுது தசம எண்ணில் இடமதிப்பை பற்றி பார்ப்போம் இந்த நம்பரில் பார்த்தோம்னா தசமத்திற்கு பிறகு முதல் நம்பர் அப்படி என்றால் ஒரு சுழியம் ஒரு சுழியம் கொண்டது பத்து அப்படி என்றால் ஐந்து என்பது பத்தில் ஒன்று நான்கு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அப்படி என்றால் இரண்டு சுழியம் இரண்டு சுழியம் என்றால் நூறில் ஒன்று ஒன்பது மூன்றாவது இடத்தில் இருப்பதால் அது ஆயிரத்தில் ஒன்று இப்போ இந்த பயிற்சியை பார்ப்போம் இந்த பயிற்சியின் அடிப்படையில் ஒன்பது இரண்டாவது இடத்தில் இருப்பதால் நூறில் ஒன்று அடுத்த எண்ணை பார்த்தோம் என்றால் தசமத்திற்கு பிறகு முதல் நம்பர் அப்போ ஒரு சுழியம் பத்தில் ஒன்று அடுத்த எண்ணை பார்த்தோம்னா இதில் ஐந்து கேட்குறாங்க ஐந்து மூன்றாவது இடத்தில் இருப்பதால் மூன்று சுழியம் கொண்டது ஆயிரம் அப்போ ஆயிரத்தில் ஒன்று இதில் பார்த்தோம்னா தசமத்திற்கு பிறகு முதல் நம்பர் அப்படி என்றால் இது பத்தில் ஒன்று இது போன்ற பயிற்சியை செய்து பாருங்கள் மாணவர்களே கட்டாயம் உங்களால் முடியும்